மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ சிறப்பு குழுவுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் கொரோனா நிலவரம் குறித்து கேட்டறிந்து முடிவெடுக்க திட்டம். பிரிட்டனிலிருந்து தமிழகம் வந்த 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. அவர்களோடு தொடர்பில் இருந்த 12 பேருக்கு வைரஸ் பரவியிருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். தமிழகத்தின் 38th மாவட்டமாக இன்று உதயமாகிறது மயிலாடுதுறை. காணொலி மூலம் நிர்வாக செயல்பாடுகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். ஹைதராபாத் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய சூழலை தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனத்தில் பிற மாவட்ட பக்தர்கள் பங்கேற்க உயர்நீதிமன்றம் அனுமதி. பக்தர்களுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயமில்லை என்றும் உத்தரவு. அதிமுகவை உடைக்க நினைத்த சில புல்லுருவிகளின் முயற்சி தவிடு பொடியாகிவிட்டதாக முதலமைச்சர் பேச்சு. நலத்திட்டங்களை பெறவே மத்திய அரசை ஆதரிப்பதாக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விளக்கம். கூட்டணி ஆட்சி அமைச்சர் பதவி என்று யாரும் எங்களிடம் வந்துவிட வேண்டாம் என கேபி முனுசாமி பேச்சு. தமிழகத்தை திராவிட கட்சிகள் சீரழித்து விட்டதாக கூறுவதாக தேசிய கட்சிகள் மீது பாய்ச்சல். விரைவில் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என முக ஸ்டாலின் அறிவிப்பு. பேச்சை குறைத்து செயலில் திறமையை காட்டுவதே நோக்கம் என்றும் பேச்சு. நாட்டிலேயே முதல் முறையாக ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை டெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. விவசாய விளைபொருள் போக்குவரத்துக்கான 100th பிரத்யேக ரயிலையும் தொடங்கி வைக்கிறார். செலவினங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் டிரம்ப் தாமதம் செய்வதால் அமெரிக்க அரசு செயல்பாடுகள் கணிசமாக முடங்கும் அபாயம். பொது முடக்க நிதி உதவி கிடைக்காமல் போகும் என்பதால் கோடிக்கணக்கான மக்களும் பாதிக்கப்படும் சிக்கல்.